ஹலோ கைஸ், ஸோ மீண்டும் ஒரு விலாகில் உங்களை சந்திக்கிறேன். எஸ், சாலக்குடி ட்ரிப்பு, சாலக்குடிக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி சாலக்குடிக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரு செலிப்ரேஷனுக்காக, ஒரு ஒரு குட்டி ஒரு குட்டி இல்லை, அது வந்து பெரிய செலிப்ரேஷன். ஸோ செலிப்ரேஷனுக்காக தான் போயிட்டு இருக்கோம். இதில் என்ன ஹைலைட்னா, எதுகை முறையை ஒன்று சொல்கிறோம். எங்கள் ஊர் பேர் வந்து சாவடி, நம்ம போறது சாலக்குடி. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? ஆனா ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, இந்த ட்ரிப்ல வந்து ஒரு இன்னும் ரெண்டு பேர் வந்து ஜாயின் பண்றதா இருந்துச்சு. யாருன்னா நம்ம மனோஜ் பீச்ஸ் அண்ட் ரிஷிகாந்த் ப்ரோ. ரிஷிகாந்த் ப்ரோனா சில பர்சனல் காரணங்களால அவர்னால வர முடியல. தமிழ்நாடு பாடுற தாண்டியாச்சு வாளையாறு. இப்ப வாளையாறு வந்து கேரளா பாடுற தாண்ட போறோம். இங்க சீனரி செம்மையா இருக்கு. நம்ம ஃப்ரண்ட் கேமரால பேசிட்டே இருக்கிறத விட நம்ம பேக் கேமரா போயிருவோம். கேரளாக்குள்ள நுழைச்சிட்டோங்கிறது அடையாளமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல லாட்ரி கடைகள் இருக்கும் இங்க. கஞ்சிக்கோடான கஞ்சிக்கோட எனக்கு பீர் வயிறு தான் தெரியுது. இப்பயே பாருங்க, நல்ல வெயில் அடிக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் வெளியே கிளைமேட் வந்து வேற மாதிரி இருக்குங்க. அதாவது ஃபுல்லா கொட்டி தீத்திரம் நினைக்கிற மழை பாரு, அப்படியே இருட்டாயிடுச்சு பத்தியா. கொட்டி தீத்த போத நினைக்கிற மழை. ரோடு மட்டும்தான் மழை பெஞ்சதுக்கான அறிகுறியோடு இருக்கு. நான் அரிசி கண்ணாடி எல்லாம் போட்டுதான் ரோலிங்க போடுறது. அரிசி இது ஒரு பொய். நானு, ஆர்ஜே, ரோஹிணி, ரிஷிகாந்த், மனோஜ் எல்லாருமே வந்து சாலக்குடிக்கு ஏன் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நெய்மர் அப்படிங்கிற ஒரு மலையாள மூவி இருக்கு. ஸோ அந்த மலையாளம் மூவியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் எல்லாருமே நடிச்சிருந்தோம். எங்களை தவிர வந்துட்டு கவி இருக்கா, லவி, நம்ம கவியும் நடிச்சிருந்தாப்ல. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நெய்மர் ஷூட்டோட ரேப்அப் பார்ட்டி இன்றைக்கி நடக்க போகுது. நெய்மர் டீமை பற்றி சொல்லி ஆகணும். டைரக்டர் வந்து நம்ம சுதி மேடிசன். நான் அவர் டேரக்டர் சார் அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அவர் வந்து செம்ம ஸ்வீட்டுங்க. அவர் ஆக்சுவலி என்னன்னா, நெய்மர் மூவியே வந்து ஸ்பெஷல் தான். என்னன்னா, அது என்னன்னா, அப்புறம் மலையாள மூவியில் நடிக்கிறது அப்படிங்கிறதே வந்து நிறைய பேர்த்துக்கு அது ஒரு ஆசையாகவே இருக்கும். எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மலையாள மூவி டக்குன்னு பண்ணியாச்சு. ஒரு 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 தமிழ் படத்தில் ஒன்று, ஒரு ஒரு சின்ன படத்தில் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டக்குன்னு மலையாள மூவி ஒன்று கிடச்சது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். என் லைஃப்பில் நடந்ததுலேயே ரொம்ப மிக முக்கியமான விஷயம் நான் நெய்மரில் நடித்ததாக வந்து நான் பார்க்குறேன். வினாய் சாட்டா தான் காஸ்டிங் சேர்றது. ஸோ ரொம்ப ஸ்வீட்டான ஆள். இவங்க தான் லீடு பண்ணியிருக்காங்க. ஜோஜோ படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக வந்துட்டு நம்ம சூதுகவும் போலீஸ் யோக் சபி சார், யோ சச்ச ஜெம்முங்க. ரிஷி ப்ரோ வந்து எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணும். எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி மனுஷங்கள் எல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தினது, பழக்கப்படுத்தினது எல்லாமே இந்த நெய்மர் தான் காரணம். அதனால எனக்கு சொன்ன மாதிரி நெய்மர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். யாரோட போயிட்டு வந்துட்டேன்
வந்துருச்சுல டனல் வந்துருச்சுல டனல் வந்துருச்சுல பண்ணிருக்காங்க பாருங்க அவங்களோட இது மாதிரி நல்லா இருக்கு வெந்து தணிந்தது காடு சாலக்குடிக்கு வணக்கத்தை போடு. ஓகே, சாலக்குடி தெருக்களிலே சுற்றி திரிகிறோம். அப்படி என்னடா நீங்க சுத்துறீங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வேற ஒன்னும் சோர தேடிதா பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இங்க பாருங்க ஏசி ஹால் அந்த ஹோட்டலுக்கு எல்லாம் நாங்க போக மாட்டோம். உஷா ரெஸ்டாரண்ட் அங்கதான் நம்ம போக போறோம். ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. ஷூட்டிங் எல்லாம் ரேப்அப் ஆகி எல்லாரும் ஹோட்டலுக்கே வந்துட்டாங்களாம். அந்த ஹோட்டலோட லொக்கேஷன் அனுப்பிச்சிருந்தாங்க. சரி, அந்த ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் மேப்ல கிளிக் பண்ணி பார்த்தா அந்த உஷா ஹோட்டலுக்கு நடந்து போனோம்ல, அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கு. இப்போ இங்கிருந்து 100 மீட்டருக்குள்ள, அதாவது நாங்கள் வண்டியை நிறுத்தின இடத்துல இருந்து 100 மீட்டர் தள்ளி தான் அந்த நம்ம க்ரூ தங்கி இருக்கிற ஹோட்டல் இருக்கு. இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஏங்க இது எந்த ஹோட்டல் தெரியுங்களா? நாங்கள் நடந்து போகும்போது சொல்லிட்டு இருந்தோம்ல, தான் இங்கே பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்கு அங்கெல்லாம். அந்த ஹோட்டலுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். அதே ஹோட்டல் தான், ஹோட்டல் சித்தார்த்தா. சேட்டா இதான் வினாய் சேட்டன், லவ் யூ சேட்டா. அப்படி ஒரு ஃபோட்டோ இது, கேமரா வீடியோ. பல நாட்கள் கழித்து நெய்மருக்காக நம்ம சந்திக்கிறோம். ஆமா, எப்படி இருக்கீங்க ரோஹிணி? நல்லா இருக்கேன், உங்களை பார்த்ததும் இன்னும் நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர். நான் இப்படித்தான் ஆங்கரிங் பண்ணுவதில் நடிப்பேன். சரி ஓகே, இங்கே தான் பார்ட்டி நடக்குதா? இங்கே தான் We are missing Mr. Manoj and Rishi very, very badly. I would have like, why? So sad. என்ன மேட்டர் அப்படின்னா, இன்னைக்கு வந்து அவங்க இந்த ஸ்டேஜில் நின்றுலாம் பேசிகிட்டு இருந்தாங்க, ப்ரொடியூசரு டைரக்டரு. அது அவங்க எப்படி கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணாங்க, என்ன ஒவ்வொரு டெக்னீஷியனும் ஒவ்வொருத்தரும் இந்த படத்தில் என்னென்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்லாம் வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த பாசிட்டிவான டீமுக்குள்ளே நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அப்படியே இந்த ரூம் பார்த்தீங்களா, இங்கே அப்படியே ஸ்டே பண்ணிட்டு காலையில் எந்திரிச்சு அப்படியே கிளம்புறதுதான் ஐடியா. உனக்காக தான் எத்தனை நேரம் வெயிட்டிங் வர சொன்னா, எத்தனை நேரம் கழிச்சு வர என்னது தண்ணி பாட்டில் விற்க போறியா? ஸோ நாங்கள் வந்து இப்போ சித்தார்த்தா ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப் இஸ் அதிரப்பள்ளி. வாங்க சீக்கிரம் போகலாம். சார் நீ ஒரு விளாகரா? நானே இவ்வளோ பெர்ஃபெக்டாக பேசலையே. ஐயோ, இவளுக்கு தேவையில்லாமல் ஐடியா கொடுத்துட்டுமே. ஸோ நம்ம வினாய் சேட்டில் வந்து இந்த பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ சேட்டா, ஸோ தேங்க்யூ சேட்டா, இட்ஸ் பீன் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. மிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக. சரி கிளம்புறேன்.